கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கடைசி கால தேவனுடைய யுத்த வீரர்களே, வீராங்கனைகளே, இந்த இனிய நாளிலும் நம்முடைய வெற்றி போர் படை தளபதியாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீரமும் வீரியமும் நிறைந்த வல்லமையான திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யுத்த குரலுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சேனைகளின் கர்த்தர் லெக்கம் பார்த்து கொண்டிருக்கும் கடைசி காலத்தின் வலிமை வாய்ந்த, எவராலும் வெல்லப்பட முடியாத, சத்ருவுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கக்கூடிய ஒரு மகா பெரிய சேனையில் உங்களையும் என்னையும் தேவன் ஒரு வீரனாக வீராங்கனையாக களமிறக்கி விடுவதற்காக தெரிந்து கொண்டது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். பொதுவாக உலகத்தின் பல தேசங்களில் தங்கள் நாட்டின் இராணுவத்தில் ஒருவர் பணிபுரிவதற்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வரப்பிரசாதமாய் கருதுகிறதை அறிந்திருக்கிறோம். அகில உலகளவில் இருக்கக்கூடிய எவ்வளவு சிறந்த வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த அதிநவீன தொழில்நுட்பங்களோடு அதிநவீன ஆயுதங்களோடு கூட பிரம்மாண்டமாய் உலகை மிரட்டக்கூடிய அளவுக்கு வியக்க வைக்கும் பேராற்றல் படைத்த எப்பேற்பட்ட இராணுவ படை வீரர்களை பார்க்கிலும் கடைசி காலத்தில் தேவாதி தேவன் எழுப்பி கொண்டிருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய இந்த சேனை எவ்விதத்திலும் இவ்வுலகத்தின் சேனையோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு கோடி மடங்கு உயர்ந்த பேராற்றல் மிக்க தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்பேற்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப ஆற்றல் படைத்த ஆயுதங்களாலும் சாதிக்க முடியாத பிரம்மாண்டமான மகத்துவமான காரியங்களை தேவாதி தேவன் இந்த கடைசி நாட்கள் எழுப்பி கொண்டிருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவத்தை சார்ந்த நாம் சாதிக்க முடியும் என்பது உண்மையாகவே நம்மை சந்தோஷப்படுவதற்கும் அந்த பரிசுத்தத்தின் மகத்துவத்திலே கலிகூறுவதற்கும் தூண்டிவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசையாகும். நம்முடைய உண்மையான நிலை எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு பெரிய உத்தரவாத பொறுப்பை நம்மை நம்பி தேவன் கையளித்திருக்கிறார், எவ்வளவு பிரம்மாண்டமான திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாகவே இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமாக நம்மை இந்த சேவைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்பதற்கு தூண்டிவிட வேண்டும். இந்த நாட்களில் தேவன் நம்மை சந்திப்பதும் நம்மோடு இடைபடுவதும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே காரியம் நம்மை குறித்த திட்டம் விலையேற பெற்ற ஒன்று. தேவன் நமக்கென்று குறித்து வைத்திருக்கும் தெய்வீக நோக்கம் அளப்பரியது. அதை மனிதனுடைய கண்கள் கண்டதில்லை, எந்த மனிதனுடைய செவியும் கேட்டதில்லை, எந்த மனுஷ இருதயத்திலேயும் தோன்றினதும் இல்லை என்பதை வரையறுத்திருக்கிறார். கண்கள் கண்டிராத, செவிகள் கேட்டிராத, எந்த இதயமும் உணர்ந்திராத பிரத்யேகமான மேன்மை தங்கிய ஒரு திருப்பணியை நிறைவேற்றும் பொருட்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கும் சேனை முழுவதும் அவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பது மாற்றி எழுதப்பட முடியாத வரையறையாகும். தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியம் மிகவும் பிரம்மாண்டமான ஒன்று என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்கு அவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பது மாற்றவே முடியாத இன்றியமையாத அம்சமாகும். ஆண்டவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு இந்த பூமியில் நடமாடுகிறவர்களுக்கு பஞ்சமில்லை. அப்படி இருந்தும் பொல்லாதவனுடைய அரண்கள் வலுத்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். வஞ்சக சத்ருவின் சதிவலைகள்
உலகமெங்கும் அதிகரித்து பெருகிக் கொண்டிருக்கிறதையே பார்க்கிறோம். சில கோணங்களில் பார்க்கும் பொழுது சத்துருவின் சூழ்ச்சிகள், அவன் கையாளக்கூடிய அவனுடைய ஆற்றல் மிக்க சாதுரியமான செயல்பாடுகள் மிஞ்சி போய்கொண்டிருப்பது போல், நிலைமை நம் கட்டுப்பாட்டை மீறி காரியம் கைமிஞ்சி போய்விட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவன் தலைவிரித்தாடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்பானவர்களே, ஜீவதேவனுடைய பெயரை சொல்லி நடமாடுகிற கூட்டத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் அந்த ஜீவ தேவனால் ஆட்கொள்ளப்பட்டிருப்போருக்கு உண்மையில் பஞ்சம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். வருந்தத்தக்க கசப்பான உண்மையை ஆனாலும் கூட, இன்றைக்கு என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானவர் என்று முழுவதுமாக தங்களை ஆட்கொண்டிருக்கிறவர் கிறிஸ்துதான் என்று அடையாளப்படுத்தி காண்பிக்கக்கூடிய கூட்டத்திற்கு ஒரு கணிசமான பஞ்சம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையின் தேவன் நமக்கென்று வரையறுத்திருக்கும் உன்னதமான தெய்வீக திட்டங்களை நாம் இந்த பூமியிலே நிறைவேற்றியே தீர வேண்டும். கர்த்தர் எப்படியும் தாம் ஆரம்பித்த தம்முடைய தெய்வீக நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் நமக்குள் ஆரம்பித்த இந்த புனிதமான திருப்பணியின் கிரியை முழுவீச்சில் பூர்ணமாக நிறைவேறி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எவ்வித மறுப்பும் இல்லாமல் அவருடைய முழுமையான ஆட்கொள்ளுதலுக்கும் இயக்குவிப்புக்கும் நம்மை விட்டு கொடுத்து அர்ப்பணித்தால்தான் அது சாத்தியப்படும். பல நிலைகளில் நம்முடைய முழுமையான விட்டு கொடுத்தலும் அர்ப்பணிப்பும் நமக்குளிருந்து வெளிப்படக்கூடாதபடிக்கு நம்முடைய தனிப்பட்ட ஆசைகள், விருப்பங்கள், நாம் நமக்கென்று வகுத்து கொண்ட பல இலக்குகள், லட்சியங்கள் முரண்டு பிடிக்கிற காரணத்தின் நிமித்தம் மிகவும் மேன்மை தங்கிய மகத்துவராயிருக்கிற கிறிஸ்துவானவர் முழுவதும் நம்மை ஆட்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நம்முடைய பூரண சம்மதத்தோடு கூட மட்டும்தான் அவர் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய எதிர்ப்பையும் மிஞ்சி நாம் அவருக்கு போடக்கூடிய எல்லா முட்டுக்கட்டையின் வரையறைகள், தடைகள், நிபந்தனைகள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கிவிட்டு சுக்குநூறாக அவைகளை தூள் தூளாக்கிவிட்டு நம்மை அவரால் ஆட்கொள்ள முடியும் என்று சொன்னால் அது நிச்சயம் முடியும். அவரால் முடியாது என்று ஒன்று இல்லை. ஆனால் நாம் பூரண அந்த தெளிவான நிச்சயத்தோடு கூட எதை செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பதை உளப்பூர்வமாக உணர்ந்து நல்ல மனநிலையில் ஐம்புலன்களையும் அடக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தால், முழுவதும் நீர் என்னை உம்முடைய பொறுப்பில், கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும், என் முழுமையையும் ஆட்கொள்ளும் என்று நாம் அவருக்கு மனமு வந்து ஒரு அனுமதி கொடுப்பதில்தான் அவர் அலாதி பிரியமுள்ளவராய் நம்மை ஆட்கொள்வதற்காக காத்திருக்கிறார். அவரால் ஆட்கொள்ளப்படாத ஒரு நிலையில் ஒருபோதும் நாம் நமக்கென்று தேவன் குறித்த இலக்கை நிறைவேற்றி முடிப்பதென்பது சாத்தியமே இல்லை. ஆங்காங்கே சிந்தக்கூடிய சில தூரல்களிலேயே இன்றைக்கு நாம் மெய்சிலிர்த்து மயிர்கூச்சரிகிற அனுபவத்தில், ஆகா எட்டிவிட்டோம், அடைந்து விட்டோம், பிடித்து விட்டோம், சாதித்து விட்டோம் என்ற ஒரு பிரமைக்குள்ளாக மயங்கி கிடக்கிறோம் என்பதுதான் நிஜமான உண்மை. ஆண்டவர் சிறு தூரல்களில் நம்மை கழிகூறுவிப்பதற்காக அழைக்கவில்லை. பெருமழையின் இறைச்சலை, ஆகாவின் ரதங்களை முந்தி ஓடக்கூடிய அளவுக்கு ஆற்றலோடு உள்வாங்கிக் கொண்டவர்களாக சோரம் போய்கொண்டிருக்கும் தேசத்தை தேவன் பக்கம் திருப்புவதற்கான வீரியம் நிறைந்தவர்களாய் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நம்மை தனித்தன்மை வாய்ந்தவர்களாக தரம் பிரித்து பார்க்கவே ஆசைப்பட்டு நம்மை பக்குவப்படுத்தி செதுக்கி கொண்டிருக்கிறார். தம்மால் பக்குவப்படுத்தப்படாத, செப்பனிடப்படாத,
சீர்படுத்தப்படாத செதுக்கப்படாத எந்த ஒரு பொருளையும் நம்பி தேவன் தம்முடைய ஈடில்லாத இணையற்ற பரலோகத்தின் மிகப்பெரிய உச்சிதமான பொக்கிஷத்தை உள்ளே அனுப்புவதில்லை. உண்மையான பரலோகத்தின் அந்த மெய்ப்பொருளின் மேன்மையின் மதிப்பை யார் உணர்ந்தவர்களாய் உள்வாங்குகிறார்களோ அவர்கள்தான் அதை சரிவர மிகவும் கவனத்தோடு பொறுப்போடு உத்தரவாதத்தோடு கூட கையாள முடியும், பயன்படுத்த முடியும். இல்லாவிட்டால் துஷ்பிரயோகம் ஏற்பட்டுவிடும். ஒருபோதும் தம்முடைய மகிமையின் மேன்மை துஷ்பிரயோகத்துக்குள்ளாக ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். உண்மையாகவே தேவன் என்ன செய்யக்கூடும் என்பதை இந்த உலகம் இதுவரை கண்டதில்லை என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த உலகம் ஏன் காணவில்லை? தேவன் எதை செய்ய வல்லவர் என்பதை பிரத்யட்சமாய் உலகத்துக்கு முன்பாக மெய்ப்பட நிரூபித்து காண்பிப்பதற்காகவே அடைக்கப்பட்ட கூட்டம் நாம். ஆனாலும் அந்த பேராற்றல் மிக்க தெய்வத்தின் முழு நிறைவை இதுவரை உலகம் கண்டிராத அளவுக்கு காணக்கூடிய விதத்தில் அதை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு ஆயத்தம் நமக்குள் இல்லை. அதற்கு ஏற்றபடி இன்னும் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த உலகத்திலேயே அதிக வீரியமும் சக்தியும் நிறைந்த ஒரு திராவகத்தை ஊற்றி வைப்பதற்கே அந்த சக்தி வாய்ந்த திராவகத்தை அதன் வீரியத்தை தாக்குப்பிடித்து தன்னகத்தே அடக்கி வைத்து கொள்ளக்கூடிய கொள்கலன்களை தான் தயாரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொள்கலன்களை உருவாக்குவதற்கு அவர்கள் கடுமையான பிரயத்தனம் பிரயாசம் மேற்கொள்வார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த அழிவுக்கேதுவான நாசகார சக்தி வாய்ந்த திராவகத்துக்கே அதை தாக்குப்பிடித்து அடக்கி வைத்து கொள்ளக்கூடிய கொள்கலன்கள் அதற்கு ஏற்றபடி உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் என்று சொன்னால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிற மகத்துவமானவர் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக மலைகளும் பர்வதங்களும் மெழுகுபோல் உருகிவிடும் என்பதை ஆதாரப்பூர்வமாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கும் பட்சத்தில் அவர் எழுந்து நின்றால் கொந்தளிக்கிற கடலும் சீறிக்கொண்டிருக்கிற புயல் காற்றும் அவருக்கு முன்பாக தெண்டனிட்டு பணியும் என்பதை வேத வாக்கியங்களுக்குள் படிக்கிறோம். ஊருக்குள் ஒருவராலும் அடக்கி வைக்க முடியாத அளவுக்கு ஆக்ரோஷமாய் சங்கிலிகளையும் அறுத்தெறிந்துவிட்டு கூறிய கற்களால் தன்னை காயப்படுத்தி கல்லறைகளிலே குடியிருக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஒருவனை ஆட்கொண்டு அலைக்கழித்து கொண்டிருக்கும் நேரத்தில் தனி ஒருவராய் அந்த கதரேனருடைய நாட்டின் கடற்கரையில் கரை இறங்கிய உடனே யாருக்கு முன்பாக அடிபணிய மறுக்கிற அடங்க மறுக்கிற ஒரு மிகப்பெரிய பிசாசுகளால் பீடிக்கப்பட்டிருந்த லேகியோன் என்கிற அந்த பிசாசுகளின் ஆக்கிரமிப்புக்குள் இருந்த மனிதன் அவருடைய திருப்பாதங்களிலே ஓடி வந்து விழுகிறான். அவரை பணிந்து கொள்ளுகிறான். ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவரை கண்டு அலறுகின்றன. அவருடைய அடுத்த உத்தரவுக்கே அடிபணிந்து பன்றி கூட்டங்களுக்குள் புகுந்தன. அவருடைய வீரியத்தை இந்த தேவனுடைய மகத்துவத்தை இவ்வளவுதான் என்று ஒரு எல்லைக்குள் வரையறுக்கவே முடியாது என்று இருக்கும் பட்சத்தில் இவைகளை உள்ளடக்கி கொள்ள வேண்டுமானால் இவ்வளவு பெரிய தெய்வீக மகத்துவத்தின் மேன்மையை நமக்குள்ளாக சிந்தாதபடி கசிந்து விடாதபடி பேணி காக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வீணடித்து விரயமாக்கிவிடக்கூடாத அளவுக்கு அதை சரிவர நிர்வகிக்கும் ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு மிகப்பெரிய பக்குவப்படுத்தப்படுகிற திருப்பணியில் நாம் செப்பனிடப்பட வேண்டியது அவசியமாகும். பயன்பட வேண்டும் என்ற விருப்பமுள்ள ஏராளமானோருக்கு தேவனால் பக்குவப்படுத்தப்படுவதற்கும் அவரால் செப்பனிடப்பட்டு
செதுக்கப்பட்டு சீர்படுத்தப்படுவதற்கும் பல நேரங்களில் விருப்பமில்லை, ஒப்பு கொடுப்பதற்கான மனமில்லை, அதை குறித்த தெளிவும் விழிப்பும் இல்லை. பக்குவப்படுத்தப்படாத ஆயத்தப்படாத எந்த பொருளையும் பயன்படுத்த முடியாதென்பது நமக்கு நன்கு தெரிந்த உண்மை. உலகளவில் சாதாரணமான காரியங்களுக்கே பயன்படக்கூடிய எந்த ஒரு கருவியையும் கணக்கச்சிதமாக சீராக உருவாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கும் என்று சொன்னால், முழுவதும் தாறுமாறாய் சீரழிந்து சீர்கெட்டு தலைகீழாய் விகாரமாய் போய்கொண்டிருக்கும் இன்றைய உலகத்தை சீர்படுத்த வேண்டுமானால், எல்லா நிலையிலும் இந்த உலகத்தை ஆக்கிரமித்து இவைகளை அழிவுக்கேதுவான பாதையில் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கும் சத்துருவின் கிரியைகளை தடுத்து, அந்த கிரியைகளை அழித்து, அதன் பாதிப்புகளுக்குள் இருக்கிற உலகத்தை சீர்படுத்த, உலக மக்களை மறுமலர்ச்சிக்குள்ளாக்கும் பாதையில் கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரால் பயன்படுகிற கருவியாக இருக்க வேண்டுமானால், நாம் எவ்வளவுக்கு அதற்கேற்றபடி ஆயத்தமாக வேண்டும் என்பதை உணர வேண்டும். கிருபையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பில் நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நாட்களில் தேவன் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். வேதத்தை திறக்கும் போதெல்லாம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கும் போதெல்லாம் நம்மோடு கூட தேவன் இடைபடுகிறார், நம்மை சந்திக்கிறார் என்று சொன்னால், அந்த சந்திப்பின் ஒரே நோக்கம் எப்படியாவது நம்மை அவருக்கு உகந்தவர்களாக, அந்த மகத்துவத்தை உள்ளே பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட அந்த வல்லமையை உள்ளே அடக்கி வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாய் நம்மை ஆயத்தப்படுத்தவே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தேவனுடைய வல்லமை நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அனைவரும் அந்த நிறைவான வல்லமையை எனக்குள்ளாக நான் தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து, அந்த பக்குவப்படுத்துகிற நிலைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால், என்றைக்கோ தேசம் கிறிஸ்துவின் வசப்பட்டிருக்கும். என்றோ இந்த உலகை, உலக மக்களை தன் ஆக்கிரமிப்புக்குள்ளாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் துஷ்டக்கிரிகளின் கொட்டம் அடக்கப்பட்டிருக்கும். திரும்புகிற திசையெல்லாம் நம்மை மிரட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கும் சத்துருவின் எல்லா வலிய அரண்களும் நிர்மூலமாகி இருக்கும். ஆனால் நிலைமை தலைகீழாயிருக்கிறது. சத்துருவின் கொட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அவருடைய கொக்கரிப்பும் கோஷமும் நாளுக்கு நாள் உக்கிரத்துவத்தை எட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரியாத மாயாவியாய் மறைந்து நின்று மிகப்பெரிய மோசம் போக்கும் வஞ்சக கிரியையை எந்த விதமான வரையறையும் இல்லாமல் தான்றோன்றித்தனமான போக்கில் காட்டுமிராண்டித்தனமாய் அரங்கேற்றி கொண்டிருக்கும் துஷ்டனுடைய கொட்டத்தை அடக்குவதற்கான வல்லமையின் நிறைவை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் தேவன் நம்மை உருவாக்க சித்தம் கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை முழுவதும் நிரப்பி ஆட்கொண்டவராய் தாம் நம்மில் விரும்பின கிரியையை நிறைவேற்றி முடிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த நாட்களில் அந்த தேவ நிறைவை நாம் நமக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக முழுவதும் அவருடைய பிரசன்னத்துக்குள் வைத்திருக்கும்படி அழைக்கிறார். இது தூண்டிவிடுகிற விசை அல்ல. யாரோ ஒருவர் தூபம் போடுகிறார்கள், ஏற்றி விடுகிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள், ஊக்கம் கொடுக்கிறார்கள் என்பதனால் அல்ல, தானாக நாமே நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை உணர்வு பூர்வமாக உள்வாங்கிக் கொண்டு அந்த விருப்பத்தின் பேரில் மெய்மறந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் சொக்கி கிடக்க, அதை தவிர நமக்கு வேறொரு நிம்மதி இல்லை, தேவனுடைய நிறைவை தவிர நமக்கு வேறொரு ஆசை இல்லை, தேவ பிரசன்னத்தை தவிர அவருடைய சமூகத்தை விட நமக்கு வேறு எதன் மீதும் நாட்டம் இல்லை என்பதை நாம் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் மெய்மறந்து இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கிறார். அவருடைய திருப்பாதத்தில் தவம் கிடக்க,
முழுவதுமாக அவருடைய அன்பினால் நம்மை நிறைத்து கொள்ள நாம நம்மை ஒப்பு கொடுக்கும் பட்சத்தில் அந்த நிறைவு என்னெல்லாம் செய்யும் என்பதை பரிசுத்த வேதத்தில் நாம் படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளாக ஏற்படுகிற அந்த மேய்ச்சலிருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரமாகிவிடும். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் என்று பாதாளத்தின் துஷ்ட சக்திகளுக்கு சவால் விட்டு சிம்ம சொப்பனமாக விளங்கின பரிசுத்த பவுலடியாரின் அதே வாழ்க்கையின் வீர சரித்திரம் நமக்கும் சொந்தமாகிவிடும். அந்த ஒரு நிலையில் நாம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் பெயரில் கிறிஸ்தவர் என்று அறியப்படுகிற ஒரு நிலை மாறுவதாக, என்னை நான் கிறிஸ்தவராக சொல்லிக்கொள்வதல்ல கிறிஸ்துவை என் வாழ்க்கையின் அடையாளமாக காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அவரால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட என்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் என்று நம்முடைய இருதயத்துக்குள் மனதுக்குள் மிகவும் தெளிவான ஒரு முடிவோடு தீர்மானித்து இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு ஆக வேண்டியதை ஆக்கப்பூர்வமாக செய்ய அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய பூரண சம்மதத்தின் மனதினங்கிய ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்த தெய்வீக கிருபையை உள்வாங்கிக் கொள்வதற்கு சாத்தியமில்லை. கிறிஸ்துவின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த நாட்களிலே நாம் சுமந்து திரிவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே ஈடில்லாத இணையற்ற தேவ சேனை என்பதை நம்முடைய நடமாட்டம் நிரூபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உன் தேவனாய் இயக்கத்திற்கென்று நியமித்துக் கொள்ளுவாய், சுதந்திரித்துக் கொள்ளுவாய். இது யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. யோசுவாவின் சந்ததி என்று வீரவசனம் பேசிக்கொண்டிருப்பதற்கல்ல, யோசுவாவின் சந்ததியாகவே வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக தேவன் நம்மை இந்த நாட்களில் அழைக்கிறார். ஆயத்தமா? ஒரு மிகப்பெரிய வீரியத்தை உள்வாங்கிக் கொண்டவராக மோசே கடுத்தது களம் கண்ட தோல்வியறியாத மாவீரனாக யோசுவா வளம் வந்ததற்கு காரணம் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்ததே. நாமும் இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரமாகிய தேவ பிரசன்னத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக தேவ சமூகத்துக்குள் ஓடி வருவோம், தஞ்சமடைவோம். அதுவே நம்முடைய புகலிடமாக இருப்பதாக. இந்த புகலிடத்துக்குள்ளிருந்து கிடைக்க பெற்றுக்கொள்ளும் செறிவூட்டப்பட்ட பயிற்சிகளை, பண்படுத்தப்படுகிற பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் உள்வாங்கிக் கொள்ளுகிற தேவனுடைய மகத்துவமான வல்லமை நிறைவிலே வெளிப்படுத்தி தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றி முடிப்போம். கண்களை மூடி இந்த தேவனுடைய கிருபை நம்மை நிரப்புவதற்காக, இந்த தேவ வல்லமை நம்மை பலமாய் ஆட்கொள்வதற்கு ஏதுவாக நாம் நம்மை தேவன் வணையும்படி கேட்போம். தேவ பிரசன்னத்துக்கு வெளியே தேவ வல்லமையை உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய பாத்திரமாக உருவாக்கப்படுவதற்கு சாத்தியமில்லை. ஆகவே தேவனே, உங்கள் பிரசன்னத்தில் மட்டும்தான் நான் உருவாக முடியும், என்னை எப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களுக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மில் தாம் விரும்பின ஆரம்பித்திருக்கிற அந்த கிரியையை செய்ய வல்லவராயிருக்கிறார். தகப்பனே, உம்முடைய பேரன்புக்கு நன்றி சொல்லி இப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு திருப்பணியை எங்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எங்களை ஈர்த்து கொண்ட உம்முடைய அன்பின் திருக்குமாரன் இயேசுவின் நாமத்தினுடைய பாதத்தில் வருகிறோம். உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். முழுவதும் உம்மால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிறைவான ஒரு தாக்கத்தை இந்த பூமியில் நாங்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே ஏற்படுத்தக்கூடிய உம்முடைய வீரர்களாக நாங்கள் நடமாட முடியும், களம் காண முடியும் என்ற உண்மையை உணர்த்து வைக்கப்பட்ட இந்த நிலையில் நாங்களும் ஒரு வீரர் என்று பேரளவில் அல்ல, உம்முடைய பெயரை சொன்னால் என்ன நடக்குமோ அதை நடப்பிக்கக்கூடிய வீரர்களாய் நாங்கள் களம் காண வேண்டும். அந்த ஒரு உக்கிரத்துவத்தின்
சரியான பக்குவத்தை நாங்கள் அடைகிற வரை உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை வெளியேற விடாதேயும் தகப்பனே. முழுவதும் உம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக உம்முடைய விலையேற பெற்ற பொக்கிஷத்தின் வல்லமையின் நிறைவை, அதனுடைய மகிமையான வீரியத்தை அடக்கிக் கொள்ளக்கூடிய, தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய கொள்கலன்களாய் எங்களை உருவாக்குவீராக. அது எங்களால் முடியாதப்பா, நீங்க எங்களை உருவானால் மட்டும்தான் அதற்கு சாத்தியம். ஆகவே எங்களை தாழ்த்தி இந்த கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இந்த காரியங்களை பேசினதன் நோக்கம் எங்களை அப்படி உருவாக்க விரும்புகிறீர். அந்த நோக்கம் நிறைவேற பூரண சம்மதத்தோடு மனதார எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களையும் மிஞ்சுகிற எல்லா அந்நிய ஆக்கிரமிப்பின் படையெடுப்புகளிலிருந்து எங்களை விலக்கி காத்து உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை செறிவூட்ட வேண்டும் என்று உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் மீண்டும் யுத்தக்குரலில் சந்திக்கும் வரை நம்மை வார்ப்பித்து உருவாக்கி செதுக்கி செப்பனிடும் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக அவருடைய வல்லமையை தக்க வைத்துக் கொள்ளும் பாத்திரங்களாக ஆயத்தமாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக, ஆமேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: யுத்த குரல், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 600404.